ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ராவன் இன்டர்நேஷனல் காலேஜ்ல நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் ஹாஸ்பிடாலிட்டி 100% ஃப்ரீ எஜுகேஷன்ல படிச்சு நிச்சயமான வேலை வாய்ப்பை பெறுங்க. ஓ பாட்டி உங்களுக்கு பத்மா விருது கிடைச்சிருக்கு, அவார்டு கிடைச்சிருக்குது அப்படின்னாங்க. அப்படியே இல்லை சாமி அப்படின்னு இல்லை பாருங்க வந்தாச்சு அப்படின்னு அப்பவே வந்து ஒரு 50 பேர் சாலு போட்டு எல்லாம் கால் தொட்டு கும்பிட்டு போனாங்க. இப்போ இந்த 10-11 நாளாக இன்னைக்கு தான் ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சது. நாங்கள் வந்துட்டோமா? நீங்கள் வந்துட்டீங்க. நாங்கள் அன்பு தொல்லை நிறைய வந்துருச்சு. வந்தாலும் போடு எல்லாம் நல்லது. இத்தனை பேர்த்து பார்க்கறது காலாகாலத்துக்கு பேசிக்குவாங்கல்ல. ராகி, கம்பு, சோளம், ராகி, தேனே, சாமே, இப்படி பல வகையான தானியங்கள் தான் அந்த காலத்தில் சாப்பிட்டோம். அரிசோரி இல்லை, சிறுதானியங்கள் மட்டும். சிறுதானியம் ஒருத்தர் இந்த அரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஒரு நோம்பி வரணும் இல்லை ஒரு கல்யாண காய்ச்சி வரணும் அப்போ தான் அந்த அரிசோறு கிடைக்கும். இப்போ உலகமே அந்த சிறுதானியமே போய் ஒழிஞ்சு போச்சு. உள்ள வார குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம்ங்கிறது என்னென்னு தெரியாது. இந்த அவளுக்கு குழந்தை இருக்குமல்ல பசி கழுவாங்க. சாமி கொஞ்சம் போறோம் கொஞ்சம் போறோம் இந்த கஞ்சி வெந்து போச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த சோறாக்கி கொள்ளோ பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு போட்டு கடைஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி அப்பப்பா கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கு. இப்போ அதெல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ நீங்கள் சிறுதானியெல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிடுவேன். நாங்கள் வாரத்துக்கு 2வது களி சாப்பிடுவேன். ராகி களி அதுக்கு தகுந்த குழம்பு வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டு இலையில தான் நான் சாப்பிட்றது. ஓ, எத்தனை வருஷமாக இலையில மட்டுமே சாப்பிட்றீங்க? 1970 70 இப்போ வரை இலையில மட்டுமே. 2021 ஆமாம். உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அதெல்லாம் பெரிய விஷயம் பாட்டி. நீ 40 வயசுல சுகர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் போயிட்டு இருக்காங்களா? அது போட்டிருக்காங்க. அவ எல்லாம் கண்டதையும் கடிதி தின்னு சோறு வந்து சட்டியில் வைப்பீங்களா இல்லை குக்கரா? இப்பெல்லாம் சட்டியே இல்லை. உங்கள் உங்கள் வீட்லையும் இல்லையா? போ சரியா போச்சு. வீட்லையும் இல்லை, ஒருத்தர் கொண்டு வர்றதும் இல்லை. யாரோ பழைய காலத்தில் ஒருத்தர் கமிச்சு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு வாய்ப்பாடு 15 பைசா 10 பைசா ஒரு 40 பக்கம் நோட்டு அது 10 பைசா. இல்லை தினமும் இந்த தோட்டத்துக்கு வருவீங்களான்னு தினம் அப்புறம் நாம் வர்றதுனா மாறு பண்ணுவேன். தினம் வந்து எல்லாம் செய்வேன், ஆள் கூட்டிகிட்டு வந்து செய்வேங்க. எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. இப்படிலாம் உடம்ப பார்த்து எப்படிலாம் இருக்குன்னு டிப்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமீபத்தில் 105 வயது பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருந்தோம். பெரும் மகிழ்ச்சி. இந்த வயதில் வந்து அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சதாகட்டும், இந்த வயசுலேயும் அவங்க விவசாயம் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி அவங்க கூட நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் பாட்டிமா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. எனக்கு பத்மா விருது கிடச்சதுனால இந்த அவார்டு கிடச்சேன்னு கோயம்புத்தூர் ஜில்லாவே எல்லாம் அடுங்கி இந்த அம்மாளுக்கு கிடைச்சது வருது கிடைக்கலையே அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. எங்களுக்கு உங்களோட பயங்கர சந்தோஷம். இந்த வயசில் உங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு நான் காலத்துலேருந்தே நல்லா விவசாயம் பண்ணி இதனால் என்னை கண்டு எல்லாத்துக்குமே சந்தோஷம். முதல்ல இந்த உங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தெரிஞ்ச உடனே அவங்க சந்தோஷம் உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருந்துச்சு? எங்களுக்கு அப்படி ஒன்று பெரிய ஆச்சரியமாக வந்து உங்களுக்கு பத்மா விருது கிடைக்கும் போல் இருக்குது. யார் சொன்னா? அப்படி யாரோ ஒரு பையன் வந்து சொன்னேன். அப்புறம் நாங்கள் இருந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லைவன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க, உங்களுக்கு பத்மா விருது உங்களுக்கு அவார்டு கிடைக்குது அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு இந்த காட்டுக்கார கவனே ஒருத்தர் அவர் அப்பா சேர்த்து போயிட்டாங்க. அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க
புதன் பதினோரு நாள் ஆச்சு. இந்த பதினோரு நாளும் நான் கோயிலில் அப்புறம் அந்த கவுண்டரை தேர்ந்து எடுத்து நான் அவளுக்கு சாலுக்கு போட்டு அவ எனக்கு சாலுக்கு போட்டாக்க சரி நேரம் ஆகிடுதேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். பின்னாலேயே ஓ பாட்டி உங்களுக்கு பத்மா விருது கிடச்சிடுது, அவார்டு கிடச்சிருக்குது அப்படின்னாங்க. அப்படியே இல்லை சாமி அப்படின்னு இல்லை பாருங்க வந்தாச்சு அப்படின்னு அப்போவே வந்து ஒரு 50 பேர் சாலு போட்டு எல்லா கால் தொட்டு கும்பிட்டு போனாங்க. இப்போ இந்த 10-11 நாளாக இன்றைக்குதான் ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு கிடச்சிது. நாங்கள் வந்துட்டோமா? நீங்கள் வந்துட்டீங்க. நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டு கொஞ்சம் சாமானும் வேணுமே எல்லாம் வந்தாக்கா அவளை சும்மா எப்படி அனுப்புறது, ஏதோ ஒரு காப்பியோ ஒரு பலகாரமாக கொடுத்து தான் அனுப்பணும் அப்படின்ட்டு வந்தேன். வந்து உட்காரம் கூட இல்லை. நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டாங்க. முதலியார் சங்கத்துலேருந்து திண்டுக்கல்ல பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் அங்கே பாராட்டு விழா அங்கே தானே படிச்சிங்க அப்படின்னு. அப்புறம் கோயம்புத்தூரில் சுகுணா அங்கே பாராட்டு விழா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்தாங்க. இங்கே தென் திருப்பதியிலேருந்து ஒரு லட்டு கொண்டு வந்து ரெண்டு கொடுத்துட்டு எங்கள் கோயிலுக்கு நீங்கள் எப்போ வர்றீங்க சொல்லுங்க உங்களை பாராட்டு விழா வைக்கிறதுக்கு அப்படி. கொஞ்சம் நேரம் கூட ஓய்வில்லை. உங்கள் அன்பு தொல்லை நிறைய கொடுக்குறாங்க பாட்டி. அன்பு தொல்லை நிறைய வந்துருச்சு. வந்தாலும் போடு எல்லாம் நல்லது. இத்தனை பேர்த்த பார்க்கறது வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல உங்களுக்கு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. காலாகாலத்துக்கு பேசிக்குவாங்கல்ல. யாருன்னா அந்த அம்மா தான் பத்மா விருது அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஏற்பாடு கெட்டிக்காரு. விவசாயத்துலேயுமா பேச்சிலையுமா எல்லாத்துலேயும் கெட்டிக்காரு அந்த அம்மா. இப்போ உங்களுக்கு வயசு 105. விவசாயம் போய் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிச்சிங்கல்ல, எந்த வயசுல சேர்ந்து படிச்சிங்க? 45 வருஷத்துக்கு முன்னாடி. 45 வருஷத்துக்கு முன்னாடி போய் படிச்சிங்களா? படிக்கல. நான் படிக்கவே இல்லை. படிச்சிருந்தாக்கா இல்லை விவசாயம் படிச்சிங்கன்னா போட்டிருந்தாங்களா செய்திகளில்? அதெல்லாம் விவசாயத்தில் சொல்றது கேள்வி கேட்கறது ராகி கம்பு சோளம் ராகி தேனே சாமே இப்படி பல வகையான தானியங்க தான் அந்த காலத்தில் சாப்பிட்டோம். அரிச்சோரே இல்லை. சிறுதானியங்கள் மட்டும். சிறுதானியம் தான் சாப்பாடு. அப்புறம் ஒருத்தர் இந்த அரி சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஒரு நோம்பி வரணும் இல்லை ஒரு கல்யாண காட்சி வரணும் அப்போ தான் அந்த அரிச்சோறு கிடைக்கும். இப்போ உலகமே அந்த சிறுதானியமே போய் ஒழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் வார குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம்ங்கிறது என்னென்னு தெரியாது. நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காலையில் மதியம் நைட்டு மூணு பொழுதுமே சிறுதானியம் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? அந்த சோறு வெள்ளை சோறு சாப்பிட மாட்டீங்களா? அல்ல எனக்கு பத்தியும் இல்லை. எல்லா சாப்பாடு சாப்பிடுவேன். களி சாப்பிடுவேன், கம்மஞ்சோறு சாப்பிடுவேன், ராய்களி சாப்பிடுவேன், தினஞ்சோறு சாப்பிடுவேன். அப்பெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. அடிக்காமல் இந்த சாமை தேனை சோறு தட்டத்தில் படித்தா கீழே போயிடும். ஓ சரி சரி சரி. சிப்பிலி ஒரு அந்த சிப்பிலியை சோறு படித்தா அது அப்படியே நின்றுக்கு. இந்த அவளுக்கு குழந்தை இருக்குமல்ல அவங்க பசிக்கு அழுவாங்க. சாமி கொஞ்சம் போறோம் கொஞ்சம் போறோம் இந்த கஞ்சி வெந்து போச்சு அப்படின்னு அந்த கஞ்சி படித்து ஒரு தட்டை சட்டியில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி அப்பப்பா கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கு. டம்ளரும் கூட இருக்காது ஊட்டுகளில். ஒரு மண் சோப்பு இருக்குது அது சொல்லி அதில் ஊற்றி 4-5 குழந்தைகளுக்கு அந்த கஞ்சியை கொடுத்து குடிச்சுப்பாங்க. அப்புறம் அந்த சோறாக்கி கொள்ளு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு போட்டு கடைஞ்சி அப்போ அதை பருப்பு ஊற்றுவாங்க. அந்த பருப்பு கடையிற போது மண் சட்டி அந்த மண் சட்டியில் இப்படி கழிக்காம கொடுத்து இப்படி காலம் மண்டி போட்டு தான் அதை கடையணும். அது எங்கால ஏமாந்து இப்படின்ட்டா தீர்ந்தது. சட்டியும் முடஞ்சாச்சு நாமளும் கம்மிட்டேன். அந்த குழம்புறமும் வீணாக போயிட்டோம். இப்போ அதெல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ நீங்கள் சிறுதானியெல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிடுவேன். நாங்கள்
வாரத்துக்கு ரெண்டாவது களி சாப்பிடுவேன், ராகி களி. அதுக்கு தகுந்த குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் மட்டன் எல்லாம் வெள்ளாட்டு கறி எடுத்தா தான் நல்லா அது எந்த தப்பு மேலே பல தாளை திங்குது, சீக்கிருந்தாலும் கூட போகிடும். அதை வச்சு சாப்பிட்டு இலையில தான் நான் சாப்பிட்றது. ஓ, எத்தனை வருஷமா இலையில மட்டுமே சாப்பிட்றீங்க? 1970 70 இப்போ வரைக்கும் இலையில மட்டுமே. 2021 ஆமாம், நான் காசிக்கு 5வது போயிருக்கிறேன். காசியில் போய் குளிச்சுட்டு வந்ததுனால ஒரு இலையில சாப்பிடக்கூடாது. அப்புறம் சேம்பலையில், அப்புறம் பழ காயில் பாகக்காய் சாப்பிட்றதில்ல, பழத்தில் ஐவேல் பழம் அது சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு 95 வயசாகிடுச்சு, எல்லா பல்லும் இருக்குது, எல்லாமே வந்து இயற்கையாக வந்த பல்லா பாட்டி? இல்லை இல்லை, பல் வச்சு அதுவும் கூட தேய்ஞ்சி போச்சு கொஞ்சம். ஆனால் இங்கே எல்லாம் சாப்பிடலாம். இது வந்து வச்ச பல்லு தானா? உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த தப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்ல உடம்பு. பெரிய விஷயம் பாட்டி, இன்னைக்கு 40 வயசுல சுகர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் போயிட்டுருக்காங்களா? அது போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் கண்டதையும் கடிதையும் தின்னு செய்கிறாங்க. நான் அப்படி இல்லை, காலையில் தோசையோ இட்லியோ ஒரு தோசை இல்லாட்டி ஒரு நாளைக்கு அந்த சாம்பாரெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா அந்த ஒரு அரை தோசையும் கூட திங்க மாட்டேன். அப்புறம் மத்தியானம் 2:30 தான் சாப்பாடு செய்தால் காது காரம் இல்லாமல் சோறு சோறு இருந்தால் இத்தனை குழம்புல இத்தனை ரசத்தில் இத்தனை தயிர் ஊற்றி குடிச்சுக்கிறேன். அப்புறம் அது சாப்பிட ராத்திரி 9 மணிக்கு சுட சுட ஏதோ டிஃபன். சோறு வந்து சட்டியில் வைப்பீங்களா இல்லை குக்கரா? இப்பெல்லாம் சட்டியே இல்லை. உங்க வீட்லயும் இல்லையா? போ, சரியா போச்சு. வீட்லயும் இல்லை, ஒருத்தர் கொண்டு வர்றதும் இல்லை. யாரோ பழைய காலத்துல ஒருத்தர் கமித்தி வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இன்னும் சில வீட்டுல வந்து சட்டியில வைக்கிறாங்க, சில வீட்டுல தான் வந்து குக்கர். அது ஒவ்வொருத்தர் இது இருக்கணும் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துக்காரருக்கு நாகரீகம் ஒன்றும் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் நாகரீகமாக அப்படின்னு செய்கிறாங்க. அதனால் இன்னுமேல் பிள்ளை பாதுகளுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போல்லாம் ஒருத்தர் நாங்கள்லாம் படிக்கிற போது பள்ளிக்கூடம் இல்லை, இந்த மழைன்னு போட்டிங்க இதில் ஆனாவன் எழுதுவேன். ஓ, மணலில் ஆனாவன் எழுதுவீங்களா? சரி, எழுதுவேன். அப்புறம் புளியங்கொட்டை தெரியுமா? அம்மா அப்படி சேர்ப்பாங்களே புளி. தெரியும் தெரியும். அது வச்சு ஆனாவன. ஓ, சரி சரி சரி, செய்வாங்க. அன்னைக்கு ஒரு வாய்ப்பாடு 15 பைசா 10 பைசா ஒரு 40 பக்கம் நோட்டு அது 10 பைசா அன்னைக்கு. அப்புறம் ஒரு சிலேடு பெனசில் இதில் ஒரு சிலேடு கொடுத்து இந்த பெனசில் 4 பிப்பாங்க. ஒரு அது அந்த பசங்களுக்கு கொடுத்தா திங்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. அந்த பெனசில் இப்படி வாயில் வச்சுட்டு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க. அந்த அம்மா வந்து எங்கடா அந்த பெனசில் அப்படின்னு தட்டுவாங்க. தட்டுனா மூக்குழி வாயிலி. சரி பாட்டி, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொள்ளு பேத்தியே இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வளர்ந்த விதம் வேற, இப்போ இவங்கெல்லாம் வளர்ற விதம் வேற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் வந்துட்டாங்க, என்ன அவங்க பண்றது உங்களுக்கு வந்து மாத்திக்கலாமே, ஏன் மாத்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தம். இப்போ நானும் பேரன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் இல்லை மாத்திக்கங்கப்பா, ஏன்பா அப்படி இருக்கீங்க, என் வயசுல நீங்களாம் இருக்கணும்னு வச்சா அதை மாத்திக்கங்க பண்ணா என்ன சொல்லுவீங்க? அவங்க மாத்திக்கிறதுக்கு ஆர்வம் அவையே வீடுகிட்ட இருந்தால் தான் எந்த பண்ணையும் பண்ண முடியும். நாம் சொல்லி சொல்லி செய்கிற வேலை ஆகாது. உங்களுக்காக ஆர்வம் வேணும். இப்போ இங்கே போகலன்னா வீட்டோட போயிருந்தாக்க என்ன போயிடலாமில்ல, வந்துட்டு எப்படி இது பார்க்காம போகிறது? ஆமாம், வரணும். அப்படி ஆர்வம் இருக்கணும், உடம்ப பார்த்துக்கணும், ஆர்வம் நமக்கு வேணும். ஆர்வம் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். சரி, ஆர்வம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, இப்படிலாம் உடம்ப பார்த்து எப்படிலாம் இருக்குன்னு டிப்ஸ் கொடுங்க.
அது நாம் சொன்னோம்னா இப்போ பாருங்க கப்பில் காப்பி குடிக்கிறது அதில் காமிச்சா அது பாக்கி ஆகுது அப்படி என்ன தர துணி வச்சிருக்காங்களோ அது பார்த்தா அதை வாங்கி கொடுத்துருங்க விளம்பரம் பார்த்து விளம்பரம் பார்த்து விளம்பரம் பார்த்து பார்த்து இதுதான் வாங்குறாங்கள எல்லாமே நாம் சொல்றதெல்லாம் அவளுக்கு கேட்க மாட்டேங்க நல்லா காலம் மாறி போச்சு இருக்கிற காலத்தில் வச்சு நல்லா விளைஞ்சு சாப்பிட்றவன் கெட்டிக்கார ஆளாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் இது களை எடுக்கல பில்லு பொறுக்கல வேறு எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்க மாட்டேங்கிட்டா இருக்க இதுக்கே ஒரு வண்டி இருக்குது போட்டு இந்த வாழைக்கு படாமல் ஓ கிளீன் பண்ணிருக்கீங்களோ ஓட்டணும் ஓ ஆளு இப்படி பண்ண முடியாது தினமும் அதில் வேலை பார்ப்பீங்க தினமும் ஓட்ட முடியாது இல்லை தினமும் இந்த தோட்டத்துக்கு வருவீங்களான்னு இதான் எப்போ நான் வயசில் நல்லா செய்கிற போது தினம் அப்புறம் நாம் வரணும் மாறு பண்ணுவேன் தினம் வந்து எல்லாம் செய்வேன் ஆள் கூட்டிகிட்டு வந்து செய்வேங்க ஆள் கூப்பிட்டா நம்மளால செய்ய மாட்டாங்க எப்படியும் செய்தாப்பில் செய்யட்டேன்னு செய்து பண்ணையும் எடுக்கிறதான் சரி பாட்டி கடைசியாக ஒரு கடைசியாக ஒரு கேள்விப்பட்டி நீ இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கல்ல இந்த நச்சு இதெல்லாம் போடாமல் செயற்கையாக போடாமல் இயற்கையாக பண்ணுறீங்கல்ல அப்படி வந்து இன்றைக்கி பண்ணாமல் நிறைய பேர் வந்து செயற்கையான உரங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டுருக்காங்க உங்களால் எப்படி இயற்கையாக பண்ண முடியுது இயற்கையாக முதல்ல பண்ண முடியுமா எத்தனை ஏக்கர் தான் பண்ண முடியும் சொன்னால் கேட்டாகும் நீ கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க அன்றைக்கெல்லாம் சாமி இதெல்லாம் செய்யாதீங்க உடம்புக்கு கெடுதல் வேண்டாம்னு சொன்னால் கேட்பாங்க அப்புறம் அதுவும் போக ஒரு பத்து தோட்டத்துக்காரர் பக்கத்துக்காரர் ஒரே வெள்ளாமை செய்யணும் அவங்க மருந்து அடித்து இப்போ இது மருந்து அடித்து இது மருந்து அடிக்காம செய்தா அப்போ புண்ணியம் இல்லை அது போய் அந்த காற்றுல சேர்ந்துருவாங்க போய் சேர்ந்துருமில்ல அப்படி மருந்து அடிக்காமல் விவசாயம் தேவைன்னா ஒரு ஊரில் பத்து பேர் சேரணும் சேரணும் இப்போ நீங்கள் வந்து மருந்து அடிக்காமல் பண்ணுறீங்க ஆமாம் உங்கள் பக்கத்து தோட்டத்தில் மருந்து அடித்தா அவை இவ அப்படி விற்கிறதா இவ அது தலை தலைன்னு இருக்கு பழக்காயில் இது மங்குனா சரி இன்னொன்று இப்போ இன்னைக்கு தேதி எல்லாரும் சொல்கிறாங்க செயற்கையாக பண்ணாங்க அப்படின்னா நல்லா வளர்த்து கிடைக்கும் இயற்கையாக பண்ணால் வளர்த்து கிடைக்காதுன்னு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் பொழுது சொல்லாலும் திருப்பி திருப்பி அது நாம் வேண்டானா அம்மா அதை விட்டவ எங்களுக்கு பொழப்பில்லை இதனால் செய்தால் தான் எப்படியோ கொஞ்சம் செய்ய முடியும் அப்படிங்க என்னமோ வேவிலுக்கு தெரிஞ்சு செய்துட்டு போங்க சரி நாங்கள் செய்கிறது நல்லா செய்கிறேன் அப்படின்ட்டு போவேன் சரி பாட்டி உங்கள் நேரத்தை ரொம்ப எடுத்துக்க விரும்பலை ரொம்ப நன்றி உங்களோட இந்த வயதில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்கள் கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி எங்களுக்கு அதை விட நன்றி நீங்கள் வேற நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நன்றி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு காட்டுக்கு வந்து பத்துமா விருது பற்றி பேசி எங்களுக்கு அவார்டு வாங்கிறத பற்றி பேசி ரொம்ப பெருவலியமாக அல்ல என்னைய பாராட்டுறாங்க நானும் அவளை பாராட்டுறேன் நன்றி நன்றி பாட்டி ரெண்டு பேர் ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும் ராவன் இன்டர்நேஷனல் காலேஜ்ல நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி 100% ஃப்ரீ எஜுகேஷன்ல படிச்சு நிச்சயமான வேலை வாய்ப்பை பெறுங்க